ஹெல்த் பேஸ்கெட் நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துருக்காங்க. அதில் ஒன் ப்ராடக்ட் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சூப் பார்த்தோம். ரெண்டாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அருமையான வரக அரிசியில் பொங்கல். கொஞ்சம் ஆடட் வேல்யூவாக வரக அரிசி வெஜிடபிள் பொங்கல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த வரகரிசி வெஜிடபிள் பொங்கலை நம்ம எப்படி செய்ய போகிறது பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே அந்த வரகரிசி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரெடிமேட். இதில் என்னென்ன இருக்கு சொல்லுங்க சார். இதில் வரகு, சிறுபருப்பு எல்லாமே போட்டிருக்கோம் சார். முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு 4 கப் தண்ணி ஊற்றிட்டு விசில் 3 விசில் வச்சோம்னா வரகரிசி பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து இதில் வந்து 500 ml இருக்குது. 500 வைக்கணுமா? சரி, 300 இருக்குது. 4 கப் தண்ணி, அதாவது ஒரு டம்ளர் வரகரிசி, அதாவது ரெடிமேட் வரகரிசி பொங்கலுக்கு 4 கிளாஸ் தண்ணி, அதாவது 200 ml. நீங்கள் 200 கிராம் நீங்கள் எடுத்தீங்கன்னா 800 ml தண்ணி ஊற்றணும். ஒரு கப் எடுத்தீங்கன்னா 4 கப் தண்ணி, அதுதான் அளவு. ஒரு கப்புக்கு 4 கப் தண்ணி ஆகிடுவோம். இதில் உப்பு, முந்திரி பருப்பு, அதே மாதிரி கருவேப்பிலை, இஞ்சி எதுவுமே போட வேண்டாம். வேணுன்றவங்க நீங்கள் கடைசியாக வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆடட் வேல்யூ என்ன பண்ணுறோம், கேரட்டையும் பீன்ஸும் போட்டு வெஜிடபிள் வரகரிசி வெஜிடபிள் பொங்கல் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்ய பாருங்க. இதில் இந்த வரகரிசியை, அதாவது வரகரிசி வெண்பொங்கல் ரெடியாக இருக்கிற ரெடிமேட் அரிசி பொங்கல் இப்போ என்ன போட்டுரும், நான் அளவோடு போட்டுறோம். 200 கிராம் போட போகிறோம். இப்போது 200 கிராம் வரகரிசியை போட்டுட்டோம், அதாவது வரகரிசி ரெடிமேட் பொங்கல் போட்டோம். இப்போது 4 கிளாஸ் தண்ணி விடப்போம். இப்போ உங்கள் முன்னாடியே 200 கிராம் வரகரிசி வெண்பொங்கல் ரெடிமேட் எடுத்துட்டு 4 கப்பு தண்ணி ஊட்டியாச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், காய்கறியை சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் பீன்ஸு, 50 கிராம் கேரட்டு, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இது ஆடட் வேல்யூ செய்தி பொங்கல், வெஜிடபிள் பொங்கல் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வெஜிடபிள் பொங்கல் பண்ணுறோம். இட்ஸ் ரியலி வெரி குட் திங். பற்ற வச்சுட்டிங்க இல்லையா. இதில் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ விசில், 4 விசில் பார்த்தீங்கன்னா, 4 விசில் சிம்மில் வந்து மேபி 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுன்னா ஒரு கலக்கலான வரகரிசி வெண்பொங்கல். இதில் பார்க்கும்போது இந்த பேக்கெட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க என்னென்ன இருக்குது, அதில் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்ன இருக்குது, எவ்வளோ தண்ணி வேணும், அதே மாதிரி எத்தனை விசில் வைக்கணும், அந்த எப்போ வந்து எடுக்கலாம் அப்படின்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பேக்கெட்லேயே இருக்குது. ஸோ மீதி நான் வந்து போட்டது ஃபுல்லாக போடலை, 200 ml தான் போட்டோம், 200 கிராம் தான் போட்டோம். மீது இது இருக்குது, வேணுன்னா அடுத்த நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இது எவ்வளோ பேர் சாப்பிடலாம் இந்த வெண்பொங்கலை? இப்போ அக்கார்டிங் டு மீ இதில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து குறைஞ்சது ஒரு 4 பேர் ஈஸியாக சாப்பிடலாம். அந்த 200 கிராம் 4 பேர் சாப்பிடுவாங்க, 4 பேர் ஈஸியாக சாப்பிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னா, மேபி வேணுன்றவங்க ஒரு நல்ல தேங்காய் சட்னியோ, அப்படி இல்லைன்னா அந்த உளுத்தம் பருப்பு காரம் காரமான உளுத்தம் பருப்பு சட்னியோ, இல்லை இப்போ அதாவது சாம்பார் கொஜுன்னு சொல்கிறோம் இல்லையா, கொஜோ இந்த சாம்பாரை வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய ஸ்டைலில் சொன்னால் மேபி ஒரு ஃபிஷ் கறி எடுத்து சாப்பிட்லாமல் இந்த பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். வரகரிசி வெண்பொங்கல் ஒரு கலக்கலான டிஷ்ஷு, ரொம்ப பிடிச்ச டிஷ் எனக்கு பொங்கல். இதில் வந்து காய்கறி செய்யும்போது ஆடட் வேல்யூன்னு சொன்னேன். ஸோ வரகரிசி காய்கறி பொங்கல் ஒரு கலக்கல். அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அகெயின் நோ கெமிக்கல். இதை நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஜிப்லாக்கோடு இருக்குது. இதோடைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் சார். இது வந்து டயபெட்டிக்ஸ்லியாக இருக்கும், பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் சார். வெரி குட். சுகர் கண்ட்ரோல் அண்ட் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. ஆனால் எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்வீட் அப்படின்னாவே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது, யாருமே ஸ்வீட்டை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பொங்கல் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து அது கம்மியாகும் அப்படிது. ஆணித்தரமாக நம்ம தரமாக வரகரிசிக்கு ஒரு மகத்துவமான குணம் என்ன அப்படின்னா, அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குணம் வந்து வரகரிசிக்கு இருக்குது. அதனால தான் வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது. சாதாரணமாக நான் சொன்னேன், வரகரிசிக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி, இடிமின்ல தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன மட்டும் இல்லாமல் உடம்பு எடையை குறையக்கூடியது, பிபிக்கு வந்து வெரி குட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை பேக்கெட்டில் நீங்கள் பார்க்கலாம் என்ன பாடிஸ் பெனிஃபிட் ஆஃப் தி அந்த வரகரிசியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது. இதெல்லாம் எங்கே இருந்து நீங்கள் வாங்குறீங்கம்மா சார்? இது வந்து இயற்கை விவசாயிங்க, அவங்க கொல்லிமலை, தாராபுரம் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து நேரடியாகவே நாங்கள் போய் கொள்முதல். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அதில் 3 மலைகள் இருக்குது, கல்ராயன் மலை, கொல்லிமலை, ஜவாது மலை. இந்த இடத்துலேருந்து வந்து என்னென்னா சிறுதானியங்களை வந்து விளைக்கிறாங்க.
அவங்களுக்கோசம் வளைச்சிட்டாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கோசம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், ஸ்லிம்மாக இருக்கலாம், அந்த ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதுனால தே ஆல்சோ ஸ்ப்ரெட் அவுட். நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் பேஸ்கெட் வந்து நவ் தி ட்ரைங் யூஸ் பிகாஸ் நீங்களாம் நல்லா இருக்கின்றதுக்கோசம் இந்த வரகு செய்யறது வந்து ஒரு பொங்கல் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். கலக்குங்க, வாங்கி கலக்குங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, நம்மள மாதிரி வாங்க. இப்போ அதை ரெடி ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். வாவ், வைக்கலாமா? சூப்பராக இருக்கு. நெய் அதுலேயே இருக்கும் இல்லையா, நீ போட்டிருக்கீங்க. நம்ம மேபி கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் மினுமனு இருக்கிறதுக்கு ஊற்றலாமா? ஊற்றலாம். என்ன பார்த்தா மினுமனு இருக்குல்ல, போட்டு சூப்பர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலக்கலான சூப்பரான வரகரிசி வெஜிடபிள் வெண்பொங்கல் கலக்கல ரெடி ஆயிடுச்சு. வாவ், வாய்ப்பே இல்லை. ரொம்ப சுவையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுது, அப்புறம் சாப்பிட்றேன். டேஸ்ட்டு டாப் நாச். வரகரிசி வெஜிடபிள் வெண்பொங்கல் சுதா மேடம் கலக்கிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரே ஒரு சின்னதாக, சப்போஸ் உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு இந்த உப்பு போதும், உப்பு வேணுன்றவங்க இந்த உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதில் ஒன்றுன்னு இந்த இதில் பற்றி ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் பார்க்கும்போது யூஎஸ்டிஏ ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிக்கூட சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவங்களே வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் ஆக்சுவலாக. வரகரிசி வெஜிடபிள் வெண்பொங்கல் ஒரு கலக்கல், அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ லவ்லி இட் இஸ். ஸோ நீங்கள் வரகரிசி வெஜிடபிள் வெண்பொங்கலை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுங்க. டில் தென் ஸ்டே டியூன். ஹெல்த் பேஸ்கெட், ஆர்கானிக் ஹெல்த்தி ஃபுட், தாய் வழி இயற்கை உணவு வகைகள்.